பாக்கெட்ல எனக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. என்ன சொல்ற? 5 கோடி ரூபாய் முதலாளி. 5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கா? ஆமா முதலாளி, தொகை பெருசா இருக்கிறதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதனாலதான் உங்ககிட்ட இந்தாங்க கொண்டா பாப்பா. ஆமா, 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா. உட்கார் உட்கார். என்ன முதலாளி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உட்கார்னு உட்கார சொன்னா கேட்கணும். உட்கார் உட்கார். நீங்க பெரியவங்க. இதுல என்ன பெரிய வார்த்தை சின்ன வார்த்தை? பணக்கார ஜாதிக்கு உள்ள குணம் தானே இது. இன்னில இருந்து நீயும் பணக்கார, நீ நானும் ஒரே ஜாதி. இத பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்றதுன்னு? கரெக்ட் கரெக்ட். பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்ல, இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை இல்ல. அப்போ செய், நாளைக்கு நீயே கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீ இதை எங்கிட்ட காட்டின மாதிரி வேற யாருகிட்டையும் காட்டக்கூடாது. எனக்கு எல்லாருமே என்ன மாதிரி நல்லவங்க இருக்க மாட்டாங்களே. தொகை பெருசு இல்ல வலாலி, இது பேங்க்ல போடுற வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி. எங்கிட்ட இருந்தா எங்கிட்ட பேங்க்ல இருக்கிற மாதிரிதான். அப்ப நீ ஒன்று செய், நாளைக்கு காலையில் இங்க வா, நான் கார் கொடுக்குறேன். அந்த கார் எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயில் குளத்துக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரம் பரப்பிக்கமா. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். என்ன சொல்ற? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னில இருந்து நீ நானும் ஒரே ஜாதி. போயிட்டா போயிட்டா மாதிரி. தொழிலதிபர் மிஸ்டர் எக்ஸ் என்ற சேவியருக்கு லாட்டரியில் 5 கோடி பரிசு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க சார். சொல்லு. அப்புறம் கொஞ்சம் வெளியே இருங்க, வச்சுட்டு போன பாத்துக்கிறேன். சொல்லு. காலையில பேப்பர் படிச்சேன் சார், மிஸ் எக்ஸ்க்கு லாட்டரியில 5 கோடி ரூபாய் பணம் எழுதிருக்கேன். நானும் படிச்சேன், பணம் எங்க இருக்கோ அங்கதான் போய் சேருது. மிஸ் எக்ஸ் இஸ் லக்கி மேம். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சார், அந்த பரிசு மிஸ் எக்ஸ்க்கு விழல. நீ என்ன சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு வேலைக்காரர் ஒரு லாட்டரி டிக்கெட் கொண்டு வந்து இதுக்கு ஏதாவது பரிசு விழுந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க மானு சொன்னா. உண்மையிலேயே அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கு சார். இதை யாருக்கிட்டையும் காட்டாத, உன் புருஷன்கிட்ட சொல்லி பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லுன்னு சொன்ன. அன்னைக்கு போனவதான் சார், 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா மிஸ்டர் எக்ஸ்க்கு 5 கோடி ரூபாய் பரிசு வந்ததா செய்தி வந்திருக்கு. என் சந்தேகம் என்னன்னா, என் வேலைக்காரியோட புருஷன் மிஸ்டர் எக்ஸ் வீட்டுல தான் டிரைவரா இருக்காரு. ஐ சி. இப்ப நீ சொன்னத நான் நம்பலாமா? சத்தியமா நம்பலாம் சார். நீ போகலாம். இந்த பாரு, இந்த விஷயத்த என்னோட விட்டுட்டு வெளியே யார்ட்டி சொல்லிடாது. எஸ், எனிதிங் ஸ்பெஷல் சார்? மிஸ்டர் எக்ஸுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்ததா இன்னைக்கு பத்திரிகையில படிச்சேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பரிசு அவருக்கு விழல, அவர் டிரைவருக்கு விழுந்திருக்கு. முதலாளி கிட்ட பரிசு சீட்டை காட்ட வந்த டிரைவர் அன்னைக்கு வீடு திரும்பல. அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அவர் சம்சாரத்தையும் காணும். மிஸ்டர் எக்ஸ் மேல சந்தேகம் இருக்கு சார்.
நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. போறது உத்தேசம் இல்லையா?
எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? சரி சரி, உங்க அம்மா உயிரோட தான் நல்லா தான் இருக்கும். இல்லையா, என்ன பண்றது? ராத்திரி நேரம் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது, வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. என்ன பண்றது? Go on, arrest Inspector Carlingan immediately. Okay, let's go.